எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் அக்டோபர் 9 முதல். சுவையான கருப்பட்டி மைசூர் பாக் நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் .com ல சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி, பக்கா பேக்கிங். இப்பவே ஆர்டர் பண்ணுங்க nativespecial.com. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரன். 19 நாளுக்கான பிக் பாஸ் 5 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ரோமோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விளையாடு இல்ல வெளியே ஓடு அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுக்கறாரு. அந்த பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை படிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்டி டேலண்ட் ராஜு அவர்கள் தான். அவரை வச்சுதான் பல மீம்ஸ் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அபிஷேக் ராஜா என்ன பேசினாலும் அதுக்கு கண்டுக்காம ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஓகே, அவர் படிக்கிறாரு. படிக்கிறப்ப என்ன சொல்றாரு, விளையாடு வெளியே ஓடு அப்படிங்கறதான் டாஸ்க்கு. இந்த போட்டியில விளையாடுற தகுதி இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு நீங்க வாக்கு போடணும் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் போய் வாக்கு போடுறாங்க. சிபி சொல்றாரு, நைட்டெல்லாம் பேசிட்டு பகலெல்லாம் தூங்குறாரு அப்படின்னு சொல்லும் போது நிரூபா காமிக்கிறாங்க. அடுத்ததா வந்து நம்ம அண்ணாச்சி வந்து பிரியங்காவை நாமினேஷன் பண்றாங்க. நம்ம ஐக்கி பெரி அபிஷேக்கு, அப்புறம் வருணும் அபிஷேக தான் நாமினேஷன் பண்றாரு. அபிஷேகை நாமினேஷன் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மைக்கு போடாமே நிறைய வாட்டி பேசிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம ஐக்கி பெரியும் அபிஷேக் ராஜான் தான் சொன்னாங்க. நம்ம நிரூபா வந்து பாவனி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இவங்களுக்கான ஒரு பட்டம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கொடுத்திருப்பார் போல. அதனால முதல் பேரா இந்த போட்டியில முதல் பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு ராஜா அறிவிக்கும் போது அபிஷேக் ராஜா அப்படிங்கிறாரு. அபிஷேக் ராஜா கழுத்துல அலோ மைக் டெஸ்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அபிநயோட கழுத்துல வந்து ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து இல்லு வந்து லகரம் இல்லாம பள்ளிக்கு வர குண்டுல அவ போட்டு புள்ளி வச்சு அந்த இல்லு போட்டிருக்காங்க. அடுத்து இரவினில் ஆட்டம் பகனில் தூக்கம் அப்படின்னு போட்டு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டை வந்து பிரியங்காவும் நம்ம நிரூபும் சேர்ந்தாப்புல வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போர்டு வந்து யார்ட்ட டாஸ்க் இருக்கிறதுனால அவங்கவுங்க மாஸ்க் கழட்டி வச்சுட்டு விளையாடுங்கப்பா, நீங்கள் இண்டிவிஜுவலாக இருங்கப்பா, வேஷம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விளாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மொத்தத்தில் இன்றைக்கி விளையாட்டு வினையாகுமா இல்லை விளையாட்டு விளையாட்டாவாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும்.